தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். பல்லவி, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 31 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள், இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூவி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளின் வீட்டார், ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்வதன் வழியாக, உமது வழிகாட்டுதலின் பேரில் அன்னை மரியாளை அன்பு செய்வதன் வழியாக, இதன் வழியாக அனைவரையும் அன்பு செய்வதன் வழியாக, நாங்கள் உம்முடைய உறவுக்காரர்களாக, உமது வீட்டின் குடிமக்களாக மாறுகிறோம் என்கின்ற நற்செய்தியை புனித பவுலடியார் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்பு ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, உம்மை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்கின்ற உண்மையை நாங்கள் இன்றி நாளில் அறிந்து கொள்ள நீர் துணை புரிகின்றீர். உமது பாடுகளின், உமது சிலுவையின் மாட்சியின் அடுத்த நாளே அன்னை மரியாளுடைய பாடுகளையெல்லாம் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்க இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஓமோது இதயத்தை வாழ் ஊடுருவியதைப் போல அன்னை மரியாளுடைய இதயத்தை பல்வேறு வேதனைகள் ஊடுருவின. அதை நினைவுகூர்ந்து நாங்கள் பிறருக்காக படுகின்ற வேதனையெல்லாம் கஷ்டங்களெல்லாம் உமது மீட்பிலே பங்கெடுப்பது என்கின்ற உண்மையை உணர செய்தல்வீராக. அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாளை இன்றி நாளே முன்னிறுத்தக்கூடிய நாங்கள் அன்னை மரியாளை போல அனைவருக்கும் பரிந்து பேசக்கூடியவர்களாக, அனைவருக்கும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமாக. எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நற்செய்தி வழியாக, சிறுபிள்ளைத்தனமாக இருக்காதீர்கள். திருமுழுக்கு யோவானையோ என்னையோ நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இழிவாக பேசுகிறீர்கள். பேய் பிடித்தவன், பெருந்தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளின் நண்பர் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறீர்கள். இதுபோன்று நடந்து கொள்வதன் வழியாக நீங்கள் பிறரிடத்திலே உரையாட முடியாது, உறவாட முடியாது, உறவினை கட்டி எழுப்ப முடியாது, மாறாக உறவினை கெடுத்துவிடக்கூடும். எனவே நீங்கள் பிறரை எளிதாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களை மற்றவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த செய்தியை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு, உண்மையிலேயே உமது வீட்டாராக நாங்கள் மாற, உமது உறவுக்காரர்களாக வாழ எங்களுக்கு தொடர்ந்து துணை புரிவீராக. ஆமீன்.